ஓம் நமசிவாயா ஓம் அமிர்தேஸ்வரியை நமக நாம் இப்போது எவ்வாறு ஒரு கூகுள் ஃபார்மை உபயோகித்து ஒரு கொஷின் பேப்பரை தயாரித்து அதை உடனடியாக அவர்களுக்கு வேல்யூ செய்து மார்க் தெரிவிக்கும்படி செய்வது எப்படி என்பதை பற்றி நாம் பார்க்கப் போகின்றோம் முதலில் நாம் கூகுள் டிரைவில் இருக்க வேண்டும் நம்முடைய டிரைவை ஓப்பன் செய்து அதில் இருக்க வேண்டும் பின்பு நாம் நியூ என்ற அந்த பட்டனை கிளிக் செய்தால் மோர் என்று வரும் அதில் கூகுள் ஃபார்ம் என்று இருக்கும் நாம் கூகுள் ஃபார்மை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் இந்த கூகுள் ஃபார்மில் நாம் ஏதாவது தலைப்பி கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு இங்கே சூஸ் இமேஜ் என்று இருக்கும் இங்கே ஏற்கனவே நாம் தயாரித்து வைத்துள்ளதை நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து எடுப்பதற்கு இந்த வழிமுறையை நாம் பயன்படுத்தலாம் அல்லது ரெடிமேடாக உள்ளதை நீங்கள் அதிலிருந்து செலக்ட் செய்து கொள்ளலாம் இப்போது மேத் செக் அண்டர்ஸ்டாண்டிங் என்ற ஏற்கனவே நான் தயாரித்து வைத்து உள்ள அந்த படத்தை இந்த ஃபார்மின் தலைப்பாக டைட்டிலாக நாம் தீம் ஆப்ஷனாக போட்டுவிட்டோம் இந்த தீம் கலர் அதாவது அங்கே ஒரு கோடு தெரிகிறது அல்லவா ப்ரவுன் கலரில் அந்த கோடை நாம் எப்படி கலர் சேஞ்ச் பண்ணுவது என்பதை இப்போது பார்த்தோம் அடுத்து ஃபார்முடைய பேக்ரவுண்ட் கலர் என்னவென்பதை நாம் செலக்ட் செய்யலாம் அதே போல் ஃபாண்ட் ஸ்டைல் இவெக்டை செலவு செய்து செலெக்ட் செய்து நாம் தயார்படுத்திக் கொள்ளலாம் அடுத்து ஃபார்முடைய டைட்டில் மல்டிப்ளிகேஷன் என்று நான் செய்து இருக்கிறேன் இப்போது ஃபார்முடைய செட்டிங்ஸை பார்க்கும்போது அதில் ஜென்ரல் ப்ரெசன்டேஷன் க்யூஸ் என்று இருக்கும் முதலில் ஜென்ரல் என்னெல்லாம் என்று பார்ப்போம் இதில் கலெக்ட் இமெயில் அட்ரஸ் என்று இருக்கிறேன் நம் இமெயில் அட்ரஸை நம்மளுடைய இருந்து பெற வேண்டும் என்றால் அதை கிளிக் செய்து நாம் செய்வோம் அப்புறம் லிமிட் ஒன் பர் ரெஸ்பான்ஸ் என்பது ஒரு தடவை தான் அந்த ஒரு மாணவர் அதற்கு ஆன்சர் அளிக்க முடியும் என்பதை செலக்ட் செய்கிறோம் இங்கே ப்ரெசென்டேஷன் ப்ரெசன்டேஷன் வந்து நம்மளுடைய மார்க் கிரேடு எப்படி ப்ரெசென்ட் செய்ய வேண்டும் என்பதை பற்றி அதில் இருக்கும் கடைசியாக இந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜ் அதில் நம் இந்த ஃபார்ம் அவர்கள் சப்மிட் பண்ணும்போது வரக்கூடிய அந்த மெசேஜ் கிரேட் ஜாப் ஆன் திஸ் குவஸ்டின் குவிஸ் பி ஷுவர் என்று சம் இன்ஃபர்மேஷனை நம்ம அங்கே கொடுக்கலாம் அடுத்து குவிஸ் இது முக்கியமான இடம் இங்கே மேக் திஸ் குவிஸ் என்பதை செலக்ட் செய்ய வேண்டும் அடுத்தது இம்மிடியட்லி ஆஃப்டர் இச் சப்மிஷன் என்பதை நாம் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் அந்த இமீடியட்டு இது கொடுத்து விட்டால் நமக்கு மார்க் அங்கே இடும் சேவ் என்று நாம் இப்போது கொடுத்து முடிக்கின்றோம் இப்போது இங்கே நாம் ஏற்கனவே இமெயில் அட்ரஸ் கேட்டிருந்தோம் அல்லவா அது அங்கே என்ட்ரு செய்வதற்கான இடம் அங்கே செய்யப்பட்டிருக்கிறது அடுத்து நாம் நம்முடைய கேள்விகளை இங்கு டைப் செய்ய வேண்டும் ஓன்லி அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் இங்கே நாம் கொடுக்க வேண்டும் மல்டிபிள் சாய்ஸ் என்று இருக்கும் அதை செலக்ட் செய்து ஆன்சர் கீழே நாம் என்னெல்லாம் ஆன்சர் எந்த ஆன்சர் கரெக்ட் ஆன்சரோ அந்த ஆன்சரை நாம் கிளிக் செய்து அதற்கான மார்க்கினை நாம் இந்த பாயிண்ட்ஸில் கொடுத்து விடுகின்றோம் இங்கே ஒரு மார்க் என்று கொடுக்கின்றோம் பின்பு இந்த ஆன்சருடைய ஃபீட்பேக் ஏதாவது நாம் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த ஆன்சரை எவ்வாறு கரெக்ட் என்று கொடுக்க வேண்டும் என்றால் அங்கே கொடுத்து விடலாம் அடுத்து அந்த கொஷினை வந்து கீழே ரிகுவயர்டு என்று இருக்கிறதல்லவா அதுக்கு கிளிக் செய்தால் இந்த கொஷின் கண்டிப்பாக அவர்கள் ஆன்சர் செய்ய வேண்டும் என்பதை அங்கு குறிப்பிட குறிப்பிட்டு விட்டுவிடும் அடுத்து எளிதாக அடுத்தடுத்து கொஷின்கள் செய்வதற்கு காப்பி என்ற அந்த பட்டன் இருக்கிறது நீங்கள் ப்ரெஸ் செய்தால் வரும் இப்போது கொஷினை மட்டும் நாம் மாற்றிக்கொண்டு அங்கே கொடுக்கப்படுகின்ற ஆப்ஷன்ஸை மாற்றிக்கொள்ளலாம் போல் கொஷின்ஸை நாம் வரிசையாக கொடுத்து நாம் ஏதாவது ஷார்ட் ஆன்சர் ஒன் வேர்டு கொஷின்ஸ் என்று கொடுக்கும்போது இந்த உடனடியான கிரேடிங் நடத்த முடியாது எனவே அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் கொடுத்தால் இமிடியேட்டாக நமக்கு உடனே அது ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய அளவிலே இருக்கும் அவர்களுக்கு மார்க்கும் தெரியும் தெரியும் எனவே அந்த வகையிலே நாம் இங்கே செலக்ட் செய்து கொள்ளலாம் மூன்றாவது கொஸ்டின் ஆர் ஃபால்ஸ் எப்படி ஆட் பண்ணுவது ட்ரூ ஃபால்ஸ் என்று இது செக் பாக்ஸ் கொடுத்திருக்கின்றோம் பாயிண்ட்ஸ் ஒன் என்று கொடுத்திருக்கின்ற கொடுத்திருக்கின்றோம் இப்போது நமக்கு ஏதாவது இமேஜ் கொஷின்ஸ் சேர்க்க வேண்டும் என்றால் இவ்வாறாக நாம் சேர்த்து கொள்ளலாம் இப்போ அவர் பார்த்தீர்கள் எப்படி இமேஜ் கொஷினை நாம் சேர்த்தோம் என்று அந்த இமேஜ் படத்தை சம்பந்தப்பட்ட ஏதாவது கொஷின்ஸை கொடுக்க வேண்டுமென்றால் இப்படி நாம் கொடுத்து விடலாம் இங்கே நாம் கொடுக்க வேண்டிய ஆன்சர்ஸ் இங்கே நாம் ஆப்ஷன்ஸை டைப் செய்கின்றோம் ஆன்சர் கீழே நாம் கரெக்டான ஆன்சரை செலக்ட் செய்து இங்கே மார்க் எவ்வளோ வேண்டதை கொடுத்து அதை முடிக்கின்றோம் அடுத்து நாம் நாம் நான்கு கொஸ்டின்களை செய்திருக்கிறோம் அது அங்கு காண்பிக்கப்படுகிறது ரிக்கொயர் நிச்சயமாக அதை கண்டு செய்ய வேண்டும் அடுத்து ஃபைல் அப்லோட் ஸ்டூடெண்ட்ஸு உடைய ஒர்க் ஏதாவது இருந்தால் நாம் அதை இங்கே அப்லோட் செய்து செய்ய செய்து கொள்ள வசதிகளை ஏற்படுத்தலாம் மேக்சிமம் நம்பர் ஆஃப் ஃபைல் எவ்வளவு அவர்கள் செய்ய வேண்டும் அதாவது அவர்கள் செய்கின்ற ஹோம் நாம் இதில் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் இந்த ஆப்ஷனுக்கு போவது என்பது நாம் கேள்விக்குறியாக இருக்கும் ஏனென்றால் நம்மளுடைய டிரைவில் இட வசதிகள் அவை வெகுவாக எடுத்துக்கொள்ளும் எனவே இந்த கொஷின் மிகவும் உங்களுக்கு தேவைப்படும் போது அந்த தேவைப்படும் பட்சத்தில் இதை நாம் உபயோகிக்க வேண்டும் அதாவது சம்மிஷனுக்கு இன்டர்னல் மார்க் போல இங்கே நாம் பாயிண்ட்ஸை கொடுத்து டன் என்று முடித்து கொள்ளலாம் இவ்வராக நம்ம அந்த ஃபார்மை செய்துள்ளோம் இப்போது நம்ம அந்த கண் போன்ற அந்த பட்டனை கிளிக் செய்த போது இந்த ஃபார்ம் எப்படி மாணவர்களுக்கு இருக்கும் என்பதை நாம் பார்த்து கொள்ளலாம் அடுத்து சென்ட் என்று கொடுக்கும்போது அந்த லிங்கை கிளிக் செய்யும்போது அதில் ஒரு லிங்க் வரும் ஷார்ட் யுஆர்எல் இருக்கும் அங்கே கொடுத்துவிட்ட சின்ன யூஆர்எல் வரும் அதை நாம் ஷேர் செய்து கொள்ளலாம் இப்போது கூகுள் கிளாஸ் ரூமில் சென்று அசைன்மெண்ட்டில் நாம் இந்த ஃபார்மை டைட்டில் கொடுத்து ஏற்கனவே நீங்கள் மெட்டீரியல் அனுப்புவது போல் இந்த ஃபார்மை லிங்கை நாம் அங்கே அனுப்பி கொள்ளலாம் ஆட் கூகுள் டிரைவ் சென்று எந்த ஃபார்ம் நாம் கிரியேட் செய்து வைத்தில்லை அந்த ஃபார்மை கிளிக் செய்து ஆட் செய்துவிட்டால் அசைன் என்று கொடுக்கும்போது எவ்வளவு பாயிண்ட் என்பது டியூ டேட் எல்லாம் செய்து அசைன் என்று கொடுத்து விட்டால் அந்த ஃபார்ம் அவர்களை சென்றடைந்துவிடும் அவர்கள் அதை ஓப்பன் செய்து உடனடியாக டெஸ்ட் முடித்து அவர்களுக்கான அந்த எவ்வளவு சரியான விடைகள் அவர்கள் ஆன்சர் செய்திருக்கிறார்கள் என்று ஸ்டூடெண்ட்டு இமீடியட்டாக பார்க்கும்படி நாம் செய்தில்லாம் இந்த ரெஸ்பான்ஸை கிளிக் செய்யும்போது அந்த மார்க் இது நமக்கு அவர்கள ரெஸ்பான்ஸை தெரியும் அவர்களுக்கு சப்மிட் பட்டன் கிளிக் செய்த உடனே அங்கே தெரியும் இப்போது நாம் இந்த ஆன்சர்களை ஒரு ஒர்க் ஷீட்டில் எக்ஸல் ஷீட்டில் சேமிக்க வேண்டும் என்றால் அந்த பச்சை ப்ளஸ் கூறியை கிளிக் செய்தால் அங்கு ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்ஸு க்ரியேட் செய்து அதில் உள்ள மார்க்குகள் அனைத்தும் அங்கே ஸ்டோர் செய்யப்படும் பின்பு நாம் ஏதாவது தேவை இருந்தால் இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் அவற்றை யூஸ் செய்து பயன்படுத்தி கொள்ளலாம் இப்போது இந்த டிரைவிலே நாம் அந்த கடைசி கொஷின் ஃபைல் சப்மிஷன் கொடுத்தோம் அல்லவா அந்த ஃபைலிலே அந்த குழந்தைகள் ஆன்சர் செய்துள்ள பேப்பர்கள் ஃபோட்டோக்கள் அங்கே நாம் பார்க்க முடியும் இவ்வாறாக நாம் இந்த கூகுள் ஃபார்மை பயன்படுத்தி ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் போல் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸை கொடுத்து வெகு வேகமாக அவர்களுக்கு அந்த மார்க்கை பெற்றுக்கொள்ளலாம்